மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நான்கு இடங்களில் இந்த மீன் மற்றும் இறைச்சி சந்தைகள் இருக்கிறது. கரிமேடு, தெற்கு வாசல், நெல்பேட்டை மற்றும் மாட்டுத்தாவணி ஆகிய நான்கு இடங்களில் தலா வந்து 300க்கும் மேற்பட்ட கடைகள் என 1000க்கும் மேற்பட்ட கடைகள் இயங்கி வருகிறது. நாளை பொது முடக்கம் என்பதால் இன்றே அந்த இறைச்சிகளை வாங்குவதற்காக மக்கள் காலை முதல் அதிக அளவில் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். கரிமேடு உள்ளிட்ட மீன் மார்க்கெட்டில் அதிக அளவில் மக்கள் வந்து தங்களுக்கு தேவையான இறைச்சிகளை வாங்கி செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. பெரும்பான்மையானோர் முகக்கவசம் அணியாமல் தான் வருகிறார்கள். எந்த பகுதியிலும் வந்தும் கடைக்காரர்களும் பிற தன்னார்வலர்களும் அங்கு முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் என்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார்கள். இதனை கண்காணிப்பதற்காக மதுரை மாநகராட்சியிலிருந்து 12 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுக்கள் முழுவதுமாக மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளிலே ரோந்து பணிகளை வைத்து அதாவது முகக்கவசம் அணியாவலும் அந்த எஸ்ஓபி என்கிற அந்த விதிமுறைகளை யாரும் பின்பற்றாத நிறுவனங்கள் மற்றும் தனிநபர் உள்ளிட்டோருக்கு அபராதம் விதிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்று மட்டும் 1617 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டு ஏறத்தாழ 1.5 லட்சம் ரூபாய் அபராத தொகை வசூல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றும் இதே போன்ற இடங்களிலே ஆய்வுகள் மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு கடைக்காரர்களுக்கு அபராதம் விதிக்கப்படுகிறது. தனிநபர் முகக்கவசம் அணியவில்லை என்றால் அவருக்கு 200 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. நாளை பொது முடக்கம் என்பதனால் இன்றைய அளவிலே வந்து இந்த நான்கு இறைச்சி கடைகளிலும் அதிக அளவிலே கூட்டம் காணப்படுகிறது. மக்கள் வந்து அந்த கொரோனா பரவலை கொஞ்சம் பொருட்படுத்தாமல் தான் இந்த இறைச்சிகளை வாங்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று என்ன தோன்றுகிறது. அந்த அளவிற்கு மக்கள் அதிக அளவில் கூட்டங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. காய்கறி கடைகளை பொறுத்தளவிற்கு அங்காங்கே காய்கறிகள் அந்தந்த பகுதியில் கிடைக்கும் என்பதனால் மக்கள் அதிக அளவிலே கூடவில்லை. இன்று பறவை பொது அந்த மார்க்கெட் என்பது தென் தமிழகத்தில் முழுவதுமாக அந்த காய்கறிகளை சப்ளை செய்யக்கூடிய ஒரு மார்க்கெட். அந்த மார்க்கெட் இன்று வந்து நாளை பொது முடக்கம் என்பதால் இன்று அந்த மார்க்கெட் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. மாட்டுத்தாவணி காய்கறி சந்தையை பொறுத்தளவிற்கு அந்த சில்லறை விற்பனை மற்றும் மொத்த விற்பனை நடைபெறுவதால் இன்று இயங்கி வருகிறது. இப்படி பல்வேறு இடங்களிலும் இருந்தால் கூட வாங்கக்கூடிய மக்கள் முகக்கவசம் அணிந்து அந்த விதிமுறைகளை பின்பற்றி வர வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு இடங்களில் அந்த வியாபாரம் செய்யக்கூடிய அந்த வியாபாரிகள் வந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட்டம் நாளை பொது முடக்கம் என்பதால் இன்று அதிக அளவில் கூட்டம் சேர்ந்திருக்கிறது. அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினர் ஒரு பக்கம் பாதுகாப்பு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலும் கூட்டம் அதிகமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே வந்து பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளையும் மதுரை மாநகராட்சி எடுத்து வருகிறது.